வெல்கம் டு ஜேகே ஜாப்ஸ். ஜாப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் டெய்லி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை கொடுங்க. இந்த ஆளுன்ற ஆப்ஷனை கொடுக்கும்போது மட்டுமே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இரண்டு நிறுவனங்களில் இருக்க வேலைவாய்ப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த நிறுவனங்கள் அப்படின்றத பார்க்கும்போது, ஃபாக்ஸ்கானோட ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் கம்பெனியான ரைசிங் ஸ்டார்ஸ் மொபைல் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தில் மொபைல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்திற்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள், அதற்கான ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ரீகுன் நிறுவனத்தில் இருக்க வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம். இது ஒரு வகையான இன்ஜெக்ஷன் மோல்டிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதற்கான ஜாப் அப்டேட் நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இந்த ஜாப் வேகன்சி இன்னும் க்ளோஸ் ஆகலை, அதனால் இந்த கம்பெனிலேருந்து திரும்ப கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய தகவல் ஏதேனும் சில இடங்களில் உங்களுக்கு புரியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரைசிங் ஸ்டார்ஸ் மொபைல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தில் இருக்க வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது. இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் என்ன படித்தவங்களை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, டிப்ளமோ பி அண்ட் டிகிரி படித்தவங்களை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு மேல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் உங்களுக்கு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த நிறுவனத்திலிருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 13 வகையான பொசிஷனுக்கு இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் வேகன்சி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொசிஷன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ப்ரொடக்ஷனுக்காக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசம்பிளி மெயின்டெனன்ஸ்க்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டிங், அடுத்தது ஐபிக்யூசி, கியூஇ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐக்யூசி, அடுத்ததாக எஸ்கியூசி, அடுத்ததாக லேப் இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெயின்டெனன்ஸ், டூல் அண்ட் மோல்டு மெயின்டெனன்ஸ், சிஎன்சி ப்ரோக்ராமிங்காக ஆட்கள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெயின் ஷாப் அண்டு எஸ்சிஎம்க்கு ஆட்கள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 13 வகையான பொசிஷனுக்கும் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ஆட்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட்டை சொல்ல வரைக்கும் எல்லா வகையான பெனிஃபிட்டும் இந்த நிறுவனத்தில் கொடுக்குறாங்க. உங்களுக்கான ஃபுட்டு இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு இந்த நிறுவனத்தை சுற்றி உள்ள பகுதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்லி ஒன் டைம் போனஸ் பெனிஃபிட்டும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்கோமண்டேஷன் மட்டும் இந்த நிறுவனத்தில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த ரைசிங் ஸ்டார்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் கொடுத்துருக்க ஜாப் ரோல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கில் போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். திரும்ப படித்து பார்த்துட்டு இதற்கான மெயில் ஐடி அந்த லிங்கில் இருக்குது, அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்டேட் ரெசியூமை சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அப்டேட் ரெசியூமை நீங்கள் சென்ட் பண்ணும்போது சப்ஜெக்டில் என்ன ஜாப் ரோலுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் அதை மென்ஷன் பண்ணால் தான் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இவங்க இன்னும் ஒரு முக்கிய குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்லிஸ்டட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இன்டர்வியூ கால் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஷார்ட்லிஸ்ட் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம். இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரீகுன் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஆட்டோ பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனத்தில் என்ன படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது, 10th படித்தவங்க, 12th படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, பிஇ படித்தவங்க அண்டு டிகிரி படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, நேப்ஸ் ட்ரெயினிக்கு தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் எடுக்கிறாங்க. ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், ஃபீமேல் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத இந்த நிறுவனத்திலேருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது, ஃப்ரெஷர் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து மெட்டல் ஸ்டாம்பிங் அண்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இந்த ஜாபுக்கான சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் வேகன்சிஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வேகன்சி, அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷருக்கான வேகன்சி அப்படின்றதுனால ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தகுதிக்கேற்ற சம்பளம் வழங்கப்படும் அப்படின்றத இந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்ச வயசாக 18 வயசுலேருந்து அதிகபட்ச வயசாக 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 30 வயசுக்கு நீங்கள் மேலே இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை, இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது, ஷிஃப்ட் டைமில் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அக்கமோடேஷன் வந்து யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, வெளியூர்களிலிருந்து வந்து இங்கே தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அக்கமோடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கான அட்வான்ஸ் வந்து 2000 நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்றத இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8 ஹவர் டியூட்டி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வீக் ஆஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாரத்திற்கு 6 நாட்கள் ஒர்க்கிங் டேவாக இருக்கும், 1 டே சண்டே வந்து ஹாலிடேவாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரக்கடம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு. இந்த ரீகுன் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் கொடுத்துருக்க ஜாப் ரோல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால், டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான காண்டாக்ட் நம்பர் அண்டு லிங்க்கு கொடுத்துருக்கோம், அதை பயன்படுத்திக்கங்க. ஃபஸ்ட்டு அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி அவங்க எடுக்காத சூழ்நிலையில் அந்த லிங்கில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைங்க, அவங்களே உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த 2 நிறுவனங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வேலைவாய்ப்பும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம், மேல் அண்டு ஃபீமேலுக்கான வேலைவாய்ப்பும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சென்னை லொக்கேஷனில் இருக்க வேலைவாய்ப்பு தான் 2 நிறுவனங்களில் இருந்தும் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேனலில் அப்டேட் பண்ண முடியாத சில வேலைவாய்ப்புகளும் சில நேரங்களில் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம், அதற்காக தான் சொல்கிறேன். வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற சிம்பிள் கொடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கொடுத்து வச்சுருந்தால் மட்டுமே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்காது. எதை சொல்கிறேன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே ப்ரைவேட் நிறுவனங்களில் இருக்க வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். இந்த ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த ஜாபுக்கு இவங்க ஆட்கள் எடுக்க மாட்டாங்க, அதற்காக தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ அப்லோடு பண்ண உடனே பார்த்தாதான் அது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.